இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் போட்டியில ஷேவாக் ஒரே நாள்ல தன்னோட மூணாவது ட்ரிபிள் செஞ்சுரி அடிக்கிறாரு. ஆனா மறுநாள் வரைக்கும் அந்த ட்ரிபிள் செஞ்சுரியை தள்ளி போட்ட அவரு 7 ரன்கள்ல அது தவற விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில பேசும்போது ராகுல் டிராவிட் பேச்சை கேட்டுதான் அப்படி பண்ணதான் சொல்லியிருக்காரு. வீரேந்தர் சேவாக் ஆடுற வரைக்கும் இந்தியன் டெஸ்ட் டீம்ல ஓபனரா பல பேர் ஆடிட்டு வந்தாங்க. ஆனாலும் நிலையான வீரர்கள் யாருமே இல்லை. 90களில் இருந்த அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாரு ஷேவாக். அதிரடி ஓபனரா டெஸ்ட் மேட்சஸ்ல கலக்கினாரு. 2004 பாகிஸ்தான்ல நடந்த டெஸ்ட் போட்டியில ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சு மிரள வச்சாரு. அதுதான் இந்திய வீரர் அடிக்கிற மொதல் ட்ரிபிள் செஞ்சுரி. முல்தான் டெஸ்ட்ல 309 ரன்கள் எடுத்து அதிகபட்ச ரன்னை பதிவு பண்ணாரு. 2008 சென்னை டெஸ்ட் போட்டியில சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 319 ரன்கள் எடுத்தாரு. இந்திய அளவில் 2 ட்ரிபிள் செஞ்சுரி அடித்த ஒரே பேட்ஸ்மேன் ஷேவாக் மட்டுமே. அடுத்து கருண் நாயர் ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த சாதனையெல்லாம் முறியடிச்சு 2009 இலங்கை டெஸ்ட் போட்டியில உலகத்திலேயே 3வது ட்ரிபிள் செஞ்சுரி அடித்த வீரர்ன்ற சாதனையை செய்ய இருந்தாரு ஷேவாக். இந்தியா ஸ்ரீலங்கா மோதின டெஸ்ட் சீரீஸோட 3வது போட்டி அது மும்பையில் நடந்தது. அந்த மேட்ச்ல இலங்கை டீம் மொதல் இன்னிங்ஸ்ல 393 ரன்கள் எடுத்தாங்க. அடுத்து பேட்டிங் ஆட இந்தியன் டீமுக்கு முரளி விஜயும் ஷேவாகும் நல்ல ஓபனிங் கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கன் டீமோட ஸ்பின்னர்ஸ் ஆன முரளிதரன் மற்றும் ரங்கனா ஹெரத் பவுலிங்ல வெளுத்து கட்டினாரு ஷேவாக். முரளி விஜய் 87 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. ராகுல் டிராவிட் ஷேவாக் ஆடிட்டு வந்தாங்க. 2வது நாள் ஆட்டம் முடிவை நெருங்கும் போது ஷேவாக் 280 ரன்களை நெருங்கியிருக்காரு. இன்னும் 3 அல்லது 4 ஓவர்கள் தான் இருந்தது. ஷேவாக் எப்படி ஒரே நாளில் 300 ரன்கள் எடுத்துருவார்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ராகுல் டிராவிட் எப்போதுமே கிரிக்கெட்டுடைய அடிப்படை விதிகளை பின்பற்றுவார். எப்போதுமே டெஸ்ட் போட்டியில் கடைசி சில ஓவர்களில் விக்கெட் இழக்கக்கூடாதுன்னு அவருடைய எண்ணம். அதை மற்ற பேட்ஸ்மேன்களையும் பின்பற்றுமாறு வலியுறுத்துவார். அன்னைக்கும் அதுதான் நடந்தது. கடைசி நேரத்தில் ஷேவாக விக்கெட் இழக்காமல் ஆடணும்னு சொன்னார். இப்போ அவசரமாக 300 ரன்கள் அடிக்கிறத விட இப்போ நிதானமாக ஆடி விக்கெட்டை காப்பாற்றிட்டு மறுநாள் புத்துணர்ச்சியோடு வந்து 300-400 ரன்கள் வரைக்கும் கூட அடிக்கலாம் அப்படின்னு ஆசை வார்த்தை சொன்னார். அதை கேட்ட ஷேவாக் நீங்களே மீதமுள்ள ஓவர்களில் நிதான ஆட்டம் ஆடுங்கன்னு ஸ்ட்ரைக்கை டிராவிட்டு கொடுத்துட்டாரு. அன்னைக்கு 284 ரன்ஸோடு இருந்த ஷேவாக் மறுநாள் 254 பந்துகளில் 293 ரன்கள் அவுட் ஆயிட்டார். ட்ரிபிள் செஞ்சுரி அடிக்கிற வாய்ப்பை 7 ரன்களில் தவற விட்டார். அதுக்கப்புறம் தான் மொதல் நாளே 300 ரன்கள் அடிச்சிருப்பேன், ஆனால் டிராவிட் வார்த்தையை கேட்டு தான் அதை கோட்டை விட்டேன்னு சொல்லியிருக்காரு ஷேவாக். அந்த மேட்சில் இந்தியா 726 ரன்கள் அடித்தாங்க. ஸ்ரீலங்காவை 1 இன்னிங்ஸ் மற்றும் 24 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திட்டாங்க.